அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ஸ்டேட்டஸ் போதை தெளிய என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஸ்மார்ட் போன் பயன்படுத்தக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அன்றாட வாழ்வில் நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் சிலர் ஸ்டேட்டஸ் வைக்காவிட்டால் தங்களால் இருக்கவே முடியாது அதாவது தங்களுக்கு தூக்கமே வராது என்றெல்லாம் புலம்புகிறார்கள் இதை கருத்தில் வைத்தே இந்த சகோதரர் இதை போதை என்ற வார்த்தையால் அடையாளப்படுத்துகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பானவர்களே மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையில் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற அழைப்பு பணிக்காக ஒருவர் ஸ்டேட்டஸை பயன்படுத்துகிறார் இன்னும் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் சமூகம் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை ஒருவர் ஸ்டேட்டஸாக வைத்து பயனை உண்டாக்குகிறார் என்றால் இதுவெல்லாம் வரவேற்கத்தக்க அம்சங்கள் மேலும் இவற்றிற்காக அவர் அல்லாஹ்விடம் நன்மையையும் பெற்றுக்கொள்ளலாம் நிபந்தனை என்னவென்றால் விளம்பர நோக்கம் இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு இவற்றை செய்ய வேண்டும் இது தவிர அற்பமான எல்லாம் ஸ்டேட்டஸாக வைப்பது தான் சமைத்த உணவுப் பொருளை போட்டோ அல்லது வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸாக வைப்பது ஆடல் பாடல் கச்சேரிகள் கேளிக்கைகள் கூத்து கும்மாளங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாட்டங்கள் பெண்கள் பருவமடைந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்து அல்லது போட்டோ எடுத்து அதை ஸ்டேட்டஸாக வைக்கக்கூடிய வழக்கம் இன்னும் அரைகுறை ஆடையோடு இருக்கக்கூடிய பெண்களுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஸ்டேட்டஸாக வைப்பது இதையெல்லாம் கடந்து இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் சினிமா நடிகர்கள் மற்றும் நடிகைகளுடைய புகைப்படங்களையும் வீடியோக்களையும் ஸ்டேட்டஸாக வைப்பது இவையெல்லாம் இஸ்லாத்தின் பார்வையில் கடும் கண்டனத்திற்குரிய விஷயங்கள் எந்த அளவிற்கென்றால் திருக்குரானுடைய திருக்குறானுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் மூன்றாவது வசனத்தில் முக்மீன்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள் என்று கூறுகிறான் அன்பானவர்களே மோமீன்களுடைய தன்மை வீணானவற்றை புறக்கணிப்பது என்று அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு இறை நம்பிக்கையாளர் வீணானவற்றில் ஈடுபடுவது வீணானவற்றை ஸ்டேட்டஸாக வைப்பது இஸ்லாத்தின் பார்வையில் தவறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்வதற்காக இது போன்ற வாய்ப்புகளை ஒருவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் பார்வை அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வர